தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குருஜி நேயரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். காதல், கல்யாணம், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஐயாவிடம் நீங்கள் பேசலாம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்களாக ஒரு நேயர் ஐயாவிடம் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவரே முதல் நேயராக இருக்கிறார். வாருங்கள், அவரிடம் பேசலாம். வணக்கம் குருஜி நேரம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் திருச்சியிலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய சதீஷ்குமார். யாருக்காக பார்க்க போறீங்க சார்? எனக்காக தான் மேடம். ஓகே சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 25/3/82. 25/3/82. நேரம் சொல்லுங்க சார். காலை 6:13 AM. காலையில 6:13 AM. ராசி? நாமக்கல். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். உத்தரகாதி நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்னம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கணும்? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்ப கே திசை நடந்துட்டு இருக்குங்க சார். அடுத்தது சுக்கிர திசை எப்படி இருக்குங்க சார்? மீன லக்னத்துக்கும் மீன ராசிக்கும். மீன லக்னத்துக்கு மீன ராசிக்கு வந்து சுக்கர திசை வந்து கொஞ்சம் பின்னடைவான ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் 9 கிரகங்களும் அது இருக்கின்ற அமைப்பில் தான் வந்து பலன்களை தருமே தவிர, எடுத்த எடுப்பில் வந்து லக்னத்திற்கோ ராசிக்கோ இவர் வந்து கஷ்டப்படுத்துகிறவர். நீங்கள் கேட்குறத வந்து மீன லக்னம் மீன ராசின்ற போது சுக்கிரன் வந்து அஷ்டமாதிபதி ஆவார். என்ன இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம் இல்லையா? மறுபடியும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 25/3/82. 25 மார்ச் 1982. எங்க பிறந்த நேரம்? காலை 6:13 AM. 6:13 AM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? நாமக்கல். சுக்கிரன் வந்து எப்பவுமே மீன லக்னத்துக்கு யோகம் செய்ய மாட்டார் என்றாலும் அவர் 9 கிரகங்களும் அவரவர்கள் இருக்கின்ற இடத்தின்படியும் அவரவருடைய அந்த கர்மாபடி எந்த அமைப்பில் இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து சுக்கிரன் தன்னுடைய பலன்களை தருவார். அதே நேரத்தில் 20 வருடமும் ஒரு சுக்கரதசை 20 வருஷம், இந்த சுக்கர மகாதசை 20 வருஷமும் ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியாது, 20 வருஷமும் ஒருத்தர் நல்லபடியாகவும் இருந்துகிட்டு இருக்க முடியாது. உங்கள் அமைப்பின்படி சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் மீன லக்னம் மீன ராசியாகி 11ஆம் இடமாகிய நட்பு ஸ்தானத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்பு பாப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தின் அவயோக கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகருக்கு நன்மைகளை தர விதிக்கப்படாத கிரகங்கள் நம்முடைய ஜோதிட விதிகளின்படி 3, 6, 10, 11 என்கிற உபசயஸ்தானங்களில் மட்டும்தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த நன்மை தர விதிக்கப்படாத கிரகங்கள் 3, 6, 10, 11 நட்பாகவோ ஆட்சியாகவோ இருப்பார்கள். சில குறிப்பிட்ட ஜோதிட விதிகளின்படி சில நிலைகளில் இந்த அவயோக கிரகங்கள் 8 குடைய 6 குடைய கிரகங்கள் ஆட்சி பெறக்கூடாது. அப்படி ஆட்சி பெற்றால் அந்த 8 குடைய 6 குடைய கெடுபலன்களை மட்டுமே தூக்கலாக செய்வார்கள் என்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரதான ஜோதிட விதி. உங்கள் ஜாதகப்படி 11ஆம் வீடான நட்பு வீட்டில் இருக்கிறார். அதாவது அவர் 3ஆம் வீட்டிலேயோ 6ஆம் வீட்டிலேயோ 10ஆம் வீட்டிலேயோ 11ஆம் வீட்டிலேயோ இருக்க வேண்டுங்கிற விதிப்படி 11ஆம் வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறனால மீன லக்னம் மீன ராசிக்கு எப்போதுமே சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை மட்டுமே தருவார், கெடுதல்களை தரமாட்டார். உங்கள் அமைப்பின்படி சுக்கிர திசை உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட சுபத்துவமான அமைப்புகளை மட்டுமே செய்யும். உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல மனைவி குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெண்களால் லாபம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வெளிநாடு இது போன்ற அமைப்புகளில் நல்ல பலன்களை தரும். கவலைப்பட வேண்டாம், 11ஆம் இடத்தில் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காகவே சுக்கிரதசை கெடுதல்களை செய்யாது. வாழ்த்துக்கள். செவ்வாதான் யோகம், அதனால தான் சொல்றேன் யோகமா இருக்கும்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய லக்னம் மீன லக்னம் மீன ராசி செவ்வாய், அதாவது இந்த அவிட்ட நட்சத்திரம்ன்றது செவ்வாதான் உங்களுக்கு பரிபூர்ண யோக காரகன். 2, 9 குடைய பூரண ராஜ யோகாதிபதினு சொல்லுவோம் மீன லக்னத்திற்கு. 2, 9 குடைய குரு செவ்வாதான் வந்து முதல் தர யோகக்காரகர். குருவை விட குரு கூட கேந்திராதிபத்திய தோஷம், லக்னாதிபதியாக இருந்தாலும் குரு கூட கேந்திராதிபத்திய தோஷம் போன்ற நிலைமைகளில் வலு இழப்பார். ஆனால் மீன லக்னத்திற்கு எந்த ஒரு வலு இழந்த நிலைமையிலும் செவ்வாய் வந்து அவயோகங்களையோ கெடுதல்களையோ தரமாட்டார். அந்த விதிப்படி செவ்வாயோட நட்சத்திரம் அங்கே நட்சத்திர காலில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் 7ஆம் வீட்டில் உட்காந்து ராசிக்கு 7ஆம் வீட்டில் உட்காந்து சந்திரனோட பார்வையில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கறதுனாலையும் சுக்கரதசை உங்களுக்கு நிச்சயமாக கெடுதல்களை பண்ணுவதற்கு ஒரு இது இல்லை. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி.
ஐயா, அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, கருணை உள்ளமாக இருக்கும், சேவை மனப்பான்மை அதிக அளவில் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேசுவதற்கு மற்றொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஓகே சார், கல்யாணராமன் சார், யாருக்காக பார்க்க போறீங்க? சரிங்க சார், சொல்லுங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 8/11/1966. 8/11/1966. நேரம் சொல்லுங்க சார். நேரம் 10:45 AM. 10:45 AM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கும்பராசி பூரண நட்சத்திரம். கும்பராசி பூரண நட்சத்திரங்களா? பூரம் நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்க. 8/11/1966. காலையில் 10:45. காலையில் 10:45. என்ன ராசி? கும்பராசியா? கும்பராசி பூரட்டாய நட்சத்திரமா? பூரமா? பூரம்னா சிம்மராசி தானே வரும். சிம்மராசி தான். ஓகே, என்ன கேள்வி உங்கள் கேள்வி? புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி விளங்குற மாதிரி பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. இப்போ 1966 பிறந்தவங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த 50 வருட காலத்தில் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நடந்த திசைகள் வந்து கொஞ்சம் ராகு திசை நடந்ததுனால பெரிய அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இல்லை. ராகு பகவான் எப்போதுமே வந்து அந்த மேஷராசி, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த 5 இடங்களில் இருந்தால் மட்டும்தான் யோகம் பண்ணுவார். அதே நேரத்தில் அவருக்கு வீடு கொடுத்த ஒரு வலிமையாக இருக்கணும். அந்த மேஷராசி இந்த அமைப்புகள் வந்து கொஞ்சம் கேந்திர குணங்களாக இல்லாமல் இருக்கணும். உங்கள் ஜாதகப்படி தனுசு லக்னமாக்கி லக்னாதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற யோக ஜாதகம். ஆயினும் கடந்த 18 வருடங்களாக நடந்து வந்த ராகு திசை மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் உட்கார்ந்து 5ஆம் இடமாகிய கோணமாகியது. திரிகோண ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்தால் முதல்ல அதிர்ஷ்டத்தை கெடுத்து தான் பலனை செய்வார். 5ஆம் இடம் என்பது சிந்தனை, செயல்திறன், குழந்தைகள், அதிர்ஷ்டம் இவைகளை குறிக்கின்ற இடம். ஒரு கேந்திர திரிகோணங்களில் இருக்கிற ராகு பகவான் தான் இருக்கும் இடத்தை கெடுத்து தான் பலன் செய்வார் அப்படின்ற விதிப்படியும், தான் இருக்கின்ற வீட்டின் அதிபதியைப் போலவும் பலன் தருவார் என்கிற விதிப்படியும் உங்களுக்கு கடந்த 18 வருடங்களாக 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை கெடுத்து தசை நடத்திய ராகு திசைன்றதுனால உங்களுக்கு இந்த 20 வருஷமாக வாழ்க்கையில் ஒரு 30 வயசில் ஆரம்பித்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 18 ஆண்டு காலம் பின்னடைவான காலகட்டமாக இருந்து வந்தது. அடுத்து தற்போது உங்களுக்கு குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த குருதசையில் சுயபுக்தி இன்னும் ஒரு 2 மாதங்களில் முடிய போது. இந்த குருதசை உங்களுக்கு 8ஆம் வீட்டில் லக்னாதிபதியாகி உச்சமாக இருக்கிறதுனால என்ன தனு உபய லக்னங்களுக்கு மறைவிடங்களில்தான் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் என்கிற விதிப்படி உங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சமாக இருக்கிறார், தனித்து இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்தவர் 9ஆம் பாக்கி 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ஆகவே இந்த குருதசையில் இன்னும் 2 மாதங்கள் கழித்து இந்த சுயபக்தி முடிந்தவுடன் உங்களுக்கு யோக அமைப்புகள், அதிர்ஷ்ட அமைப்புகள் ஆரம்பமாகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் பிற்பகுதி 50 வயதிற்கு மேலே 66 வயசு, அதன் பிறகு வருகிற சனிதசை கூட 3ஆம் வீட்டில் இருக்கிறனால பிற்பகுதி வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை. 50 வருடங்களுக்கு மேலே வர்ற வாழ்க்கை மிகவும் யோகமாக இருக்கும். லக்னாதிபதி உச்சம் பெற்றதால் 85 வருஷம் 85 வருஷத்துக்கு மேலே நல்லா இருப்பீங்க. லக்னாதிபதியும் எட்டுக்குடையவனும் வலுவாக இருக்கிறதால் ஆகவே இந்த 2 மாதம் கழித்து வருகின்ற 2017 வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஐயா, இந்த கருணை உள்ளம் அது மட்டும் இல்லாமல் சேவை மனப்பான்மை இருக்கும் இல்லைங்களா, அவங்க எந்த ராசிக்காரர்களாக இருப்பாங்க, எந்த ஜாதகக்காரர்களுக்கு இந்த ஒரு மனப்பான்மை இருக்கும்? அதாவது குறிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்க, எப்படி யார் ஏமாலியாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்குறீங்க. இந்த கருணை உள்ளம், சேவை மனப்பான்மை அப்படின்றதுலாம் அந்த காலம், இந்த காலத்தில் கலியுகத்தில் இவங்கெல்லாம் ஏமாலிங்கன்னு அர்த்தம். நல்லவன் அப்படின்னு சொன்னாலே ஏமாலி தான். நீங்கள் கேட்குற கருணை உள்ளத்திற்கும் சேவை மனப்பான்மைக்கும் சுபகிரகங்கள், அந்த சுபகிரகங்கள்லேயும் குரு பகவான் தான் ரொம்ப முதன்மையான ஒரு கிரகம். எவர் ஒருவருக்கு லக்னத்தோடும் லக்னாதிபதியோடும் குரு பகவான் சுபத்துவ நிலைமைகளில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் ரொம்ப கருணை உள்ள, ரொம்ப ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பார். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நாய்க்குட்டியெல்லாம் அவர் பின்னாடியே வீடு வரைக்கும் ஓடியார், எப்படி ஒரு பிஸ்கட் போடுவாருன்ட்டு. வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கியாவது பிஸ்கட் போட்டு வருவார்.
கருணை உள்ளம் என்பதற்கு முதன்மையான கிரகம் குரு பகவான். அந்த கருணை உள்ளத்தை, ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு இது பலனும் சொல்லணும், சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதேன்னு சொல்கிறாங்க. என்னதான் வந்து ஒரு நல்லவன் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் இறுதியாக உண்மைதான் வெல்லும் என்கின்ற அடிப்படையில், வாழ்நாள் முழுக்கவோ அல்லது ஒரு மிகப்பெரிய காலகட்டமோ நல்லவர்கள் என்ற எனப்படுகின்ற இந்த தனுசு மீனத்தில் பிறந்தவங்க, அல்லது அந்த குரு பகவான் லக்னத்தில் வலுவாக இருக்கும்போது பிறந்தவர்கள், அல்லது லக்னத்தோடு குரு பகவான் போன்ற சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது இருக்கும்போது பிறந்தவர்கள், ஒரு நிலையில் ஒரு ஆரம்பத்தில் வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டங்களில் நடுத்தர வயதுகளில் மிகப்பெரிய சோதனையை தன்னுடைய ஏமாளித்தனத்தினால சந்தித்தாலும், பிற்பகுதி வாழ்க்கையில் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக நிம்மதியாக எவ்விதமான சிக்கல்களும் இல்லாமல் ஒரு நல்ல அமைப்போட, நோயின்றி நோய் நொடியின்றி நல்ல பொருளாதார வளமையோடு இருக்கிறத நான் ஜாதக ரீதியாக நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். ஆகவே நீங்கள் கேட்கின்ற அந்த கருணை உள்ளம் சேவை மனப்பான்மை என்பதற்கு குரு பகவான் ஒரு ஜாதகத்தோடு முதல் தரமான வலிமையோடு லக்னத்தோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். நிறைய குரு, புதன், சுக்கிரன், வளர்பறை சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்களும் ஒருவருடைய லக்னத்திற்கோ ராசிக்கோ சம்பந்தப்பட்ட அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். நல்லவர் அப்படின்ற வார்த்தை தான் அந்த கருணை உள்ளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஒரு ரவுடி பையகிட்ட போயிட்டு கருணை உள்ளத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 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 இன்னொரு சுயநலம் மிக்கவரோ, அல்லது அடுத்தவர் சொத்தை அபகரிக்க நினைக்கின்றவரோ, அல்லது அடுத்தவர் மேல் பொறாமை கொள்ளுவோரோ, இந்த மாதிரியான குணங்கள், துர்குணங்கள் உள்ளவர்கள்ட்ட வந்து கருணை உள்ளமோ சேவை மனப்பான்மோ இருக்காது. அப்படி இருந்தாலும் அது சுயநலம் சம்பந்தப்பட்டதாக, விளம்பரம் சம்பந்தப்பட்டதாக, ஏதேனும் ஒரு ஒரு பின்னாடி ஒரு நோக்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். எவ்வித நோக்கமும் இன்றி, எவ்வித சுயலாபமும் இன்றி, வெறும் கருணை உள்ளம் சேவை மனப்பான்மை அந்த அமைப்புகளை தர்றவர், ஆன்மீகத்தோடு சேர்த்து தருகின்றவர் குரு பகவான். வலுப்பெற்ற குரு பகவான் இந்த நிலைமைகளில் இருக்கும்போது மட்டும்தான் நான் சொல்கிற இந்த ஏமாளித்தனமான குணங்களோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் கஷ்டப்பட்டு பின்னாடி அந்த குணத்தினாலேயே மேன்மைக்கு வருகின்றவர்கள் இந்த குரு பகவான் வலுப்பெற்றவர்கள். நிச்சயமாக ஒரு நேயரை நம்ம பார்க்கலாம். ஐயா வணக்கம், குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், யாருக்காக பார்க்க போறீங்க? சொல்லுங்க மேடம், பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. ராஜராஜேஸ்வரி. சரி, 24/9/1968. நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த நேரம் 3:03. மத்தியானம். சித்திர நட்சத்திரம். ராசி சொல்லுங்கம்மா. துலா ராசி, மகர லக்னம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, என்னமா கேட்கணும்? நமஸ்காரம் சார். நமஸ்காரம் கேட்கறோம் சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி 23 வருஷம் ஆச்சு. சரிங்கம்மா. அவளுக்கு 73 வயசுலதான் கல்யாணம் பண்ணோம். ரொம்ப தினம் வீட்டுல அடிக்கடி அடிச்சு கண்ணீர் தான், கல்யாணத்தை கண்ணீர் அடிக்கிற மாதிரி குடும்பமே. ரொம்ப பொறுமை காலம் கழிந்து வரா. சரிங்கம்மா. ரொம்ப வியாதி, அவருக்கு சொன்னக்கோ வியாதி, ஆக்கா பேசணும்னு ஒரு மாதம் ஆச்சு. இவருக்கும் தினமும் வியாதி குடும்பமே கஷ்டப்படுறது அப்படிங்கிற ஒரு விழிவாக சொல்லணும். அம்மா, நான் ஏற்கனவே நிறைய இதை பற்றி நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறேன். மகர லக்னமாகி 8 செவ்வாய் மகர லக்னமாகி 8 செவ்வாய் குரு நடந்து திருமணத்திற்கு பிறகு 8 இருந்த குரு பகவானுடைய திசை நடந்திருக்கு. 6 இடத்ததிபதி வலுப்பெறக்கூடாதுன்றது ஒரு பொதுவான ஒரு விதிமா ஜோதிடத்தில். 6 இடத்ததிபதி வலுப்படக்கூடாது. இந்த 6 இடத்ததிபதி வலுப்பெற்றால் கடன், நோய், எதிரி போன்ற அமைப்புகள் இருக்கும். இந்த 6 இடத்ததிபதி வலுப்பெற்றார் அப்படின்ற ஒரு அமைப்பில் பிறந்தால் அவரை விட லக்னாதிபதி எனப்படுகிற உங்களுடைய அமைப்பு வந்து வலுவாக இருக்கணும். அதாவது ஒரு ஜாதகம், ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு கலை, ஒரு முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஒரு அமைப்பு, எளிதில் யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவர் உங்களுக்கு எதிரி எனும்போது உங்களை விட உங்களுடைய எதிரி வலுப்பெற்றால் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. இதே அடிப்படையிலான தத்துவம் தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. 6 வீட்டு அதிபதி உங்களுக்கு எதிரி. ஆகவே உங்களை விட 6 வீட்டு அதிபதி வலுவாக இருந்தால் அந்த ஜாதகர் கடன், நோய், எதிரி இந்த 3 ஏதாவது ஒன்றில் மிகப்பெரிய தொல்லைகளை அனுபவிப்பார். உங்களுடைய மகள் ஜாதகப்படி மகர லக்னமாகி புத பகவான் அவருக்கு அந்த இந்த அமைப்பில் சுக்கரனோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரன் கூடையும் 7 இடத்ததிபதி சந்திரன் கூடையும் சேர்ந்து மிக வலுவான நிலைமையில் ராசியிலேயே அமர்ந்திருப்பது ஒரு பின்னடைவான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகளில் கடந்த ஒரு 20 வருஷ காலமாக நீங்கள் சொன்ன அந்த திருமணத்திற்கு பிறகு 8 வீட்டில் அமர்ந்த குருதசை தான் உங்கள் பொண்ணுக்கு நடந்து வந்திருக்கு.
இன்னொன்று சொல்லப்போனால் அந்த ஜோதிடத்தில் 6-8 இந்த இடங்கள் வலுப்பெற்று அமைந்தாலே வந்து சரியான பலன்கள் நடைபெறாது, அந்த திசைகளும் வேலை செய்யாது. உங்களுடைய குழந்தையோட ஜாதகப்படி 8 செவ்வாய் குரு, இந்த 8 செவ்வாய் குருவை ஒரு தீவிரமான அமைப்பில் வந்து பாதுகாக்கக்கூடிய லக்னாதிபதி சனி பகவான் எவ்விதமான இந்த அமைப்புகளும் இல்லாமல் நீசமாக இருக்கிறார். 4 வீட்டில் நீசமாக இருந்த இந்த சனி பகவான் வக்ரமாக இல்லாமல், சனி நீச வக்ரம் பெற்றால் உச்சம் என்று நான் அடிக்கடி எழுதுகிறேன், ஞானிகளும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். எந்த ஒரு கிரகம் நீசம் பெற்றாலும் அது ரிவர்ஸ் ஆகி வக்ரம் அடையும் போது உச்ச பலனை அடைகிறது. என்னுடைய 2011 நான் வெளியிட்ட பாவ கிரகங்களின் சூட்சும வலு தியரி அப்படின்ற ஒரு விதிப்படி, சனி பகவான் நீசமானால் சனி பகவான் நீசமானால் வெறும் நீசமாகவே இருக்க வேண்டும். சனி பகவான் நீசமானால்தான் கடன் நோய் எதிரி என்ற அமைப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் அவர் இதற்கு மாறாக சனி வக்ரமாகிவிட்டதால் உச்ச பலனை தருகிறார். அதே நேரத்தில் கடந்த 2014 சனி திசையில் சூரிய பக்தி சந்திர பக்தி ரொம்ப கடுமையான பலன்களை உங்களுடைய மகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. 7-8 சனியுடைய ஜென்ம விரோதிகளாக சொல்லப்பட்ட சூரியனும் சந்திரனும் உங்களுடைய மகள் ஜாதகத்தில் மிக மிக கொடுமையான இப்போது நீங்கள் கண்கலங்குகின்ற அமைப்பில் பலன்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அடுத்து வருகின்ற செவ்வாபக்தியிலிருந்து ராகுபக்தியிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் உடல்நிலையிலும் வீட்டிலும் நல்ல அமைப்புகள் உண்டு. மேலும் 6 சம்பந்தப்பட்ட திசை அமைப்புகளோ 8 சம்பந்தப்பட்ட திசை அமைப்புகளோ நடந்து கொண்டிருக்கும் போது 7.5 சனி அமைப்பும் நடக்கக்கூடாது. 2009 முதல் உங்களுடைய குழந்தைக்கு 7.5 சனி துலாம் ராசியாகி 7.5 சனி நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2017 தீபாவளியிலிருந்து இந்த 7.5 சனி முடியுது. ஆகவே இந்த 2017 தீபாவளிக்கு பிறகு இந்த சூரிய தசை சூரியபக்தி சந்திரபக்தி முடிவதாலும் 7.5 சனி முடிவதற்கு இருக்கிறனாலும் நிச்சயமாக உங்களுடைய பெண் வந்து ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக கணவரோட எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கணவருக்கும் எந்த விதமான பின்னடைவுகளும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குறிப்பிட்ட யார் இருந்து இருக்கிறீங்களா? வணக்கம். வணக்கம். உங்களோட டிவி வால்யூம் தயவுசெய்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஐயா, நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நேயர் ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் குறிஞ்சி நேரம். வணக்கம் குறிஞ்சி நேரம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்க போறீங்க? சரிங்கம்மா, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 7/8/74 மேடம். 7/8/74ங்களா? ஆமா மேடம். சரிம்மா, உங்களுடைய நேரம் சொல்லுங்க, எந்த நேரத்துல பிறந்தீங்க? 1:05 மேடம். 1:05. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. வியாழக்கிழமை அப்படியா? இப்ப நீங்க எப்ப சொன்னாலும் ஜோதிடம் ரீதியா சொன்னாலும் 8 தாமா சொல்லணும். ஏன்னா ஜோதிட ரீதியா இப்ப இந்த அமைப்பின்படி 12 வந்து 7/7 முடிஞ்சிருது. 8 அதிகாலை 1:05 சொல்லுங்க. என்னமா கேள்வி கேட்கணும்? உத்திராட்டாதி நட்சத்திரம் மீனராசி. ஆமாமா, சொல்லுங்கம்மா, என்னமா கேட்கணும்? அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களாமா? அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு இப்ப சுக்கர திசையில சனி பக்தி நடக்குதுமா? ரிஷப லக்னமா இருக்குது. ரிஷப லக்னத்துக்கு சுக்கர திசை யோக திசை தான். அதே நேரத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கு சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும் என்ற விதிப்படி சிம்மத்தில் வந்து சிம்மத்தை வந்து குரு பகவான் பார்த்தாலும் அந்த 10 சூரியன் தொடர்பு கொண்டது அந்த மாதிரியான அமைப்புகள் தான் அரசு வேலை கிடைக்கும். உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு 2017 வரைக்கும் தடை இருக்கு.
இப்போ இதற்கடையில் வர நவம்பர் மாதத்துக்கு மேலே தனியார் துறையில் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற இடத்துல விட வேறு மாதிரியான அமைப்புகள் உண்டு. 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு அடுத்த இதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான தசாபக்திகள் அமைப்பு ஆரம்பமாகுதுமா. அதனால் இப்போ இருக்கிற வேலைகளை கொஞ்சம் மேம்படுத்திக்கோங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஐயா, நம்ம சொல்லிகிட்டு இருக்காம இந்த கருணை உள்ளதை பற்றி பார்த்தோம். அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இந்த ரொம்ப டெரஃபிக்கான ஒரு மைண்ட் செட், ஹார்ட் மைண்ட். ஆமாம், இப்போ அந்த ஹார்ட் மைண்டு கடின மனம் என்பதற்கு வந்து செவ்வாய் தான் காரணமானவர். கடின மனம், ஒருத்தர் வந்து அதிகாரம் பண்ணணும், இரக்கமற்ற குணம் இருக்கணும். அதாவது நீ எப்போ எக்கேடுகிட்ட போனால் என்ன, என் வயிறு ரொம்ப நாள் போகிறோம் அப்படின்ற நிலைமை, மிகுந்த சுயநலம், இந்த மாதிரியான அமைப்புகளை அறக்கன்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அடுத்தவர்களுடைய மனதை வந்து புரிந்து கொள்ளாமல் தனக்குடைய அமைப்பு தான் முதல்ல முக்கியம் என்பதற்கான நிலைமைகள் இருப்பதற்கு செவ்வாய் காரணமானவர். எப்படி வந்து ஒரு மனிதர் வந்து கருணை உள்ளம், அடுத்தவர்களை மதிக்கும் பண்பு, ஒரு பிறருக்காக வாழும் தன்மை, பொதுநலம், இது போன்ற அமைப்புகளை வந்து குரு பகவான் கொடுப்பாரோ, இதற்கு நேர் எதிரான ஒரு ஹார்ட் மைண்ட் அப்படின்றத வந்து செவ்வாய் பகவான் கொடுப்பார். இந்த செவ்வாய் வந்து ஒரு இரக்கமற்ற தலைமைக்கான தகுதின்னு சொல்லுவோம். இந்த தலைமைக்கான தகுதினா ஒரு அலுவலகத்திலேயோ, அது அதாவது ஒரு நாட்டுக்கோ, ஒரு வீட்டுக்கோ, ஒரு மாநிலத்துக்கோ, அல்லது எதுக்குமோ இருக்கிற ஒரு தலைமை தாங்கிறவர் வந்து இரக்கம் இல்லாதவராக இருக்கணும். நான் அடிக்கடி ஒரு பழமொழியை சொல்லுவேன், அதாவது மானுக்கு வலிக்குமே தெரிஞ்சால் சிறுத்தை பட்டினி கிடந்துதான் ஆக வேண்டும். சில விஷயங்களில், சில இடங்களில் சிலர் பாதிக்கப்படுவார் என்று தெரிந்தாலும் பெரும்பான்மையானோர் நல்லா இருப்பாங்க அப்படின்றத ஒரு முடிவெடுக்கிற தன்மைகளை செவ்வாய் கொடுப்பார். ஆகவே தலைமைக்கு ஒரு இரக்கமற்ற தகுதி இருக்க வேண்டும். ஒருத்தர் வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா அவங்க குடும்பம் பொண்ணை நடுத்தரில் நிற்குமே அப்படின்னு ஒருத்தர் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் வந்து அந்த தலைமையான பொறுப்பில் இருக்க தகுதி அற்றவர் என்று அர்த்தம். ஆகவே தலைமை தாங்கும் பண்பு என்பது இரக்கமற்ற தகுதி என்பதோடு சேர்ந்தது. இந்த இரக்கமற்ற தகுதி, நீங்கள் கேட்ட மாதிரி இரக்கத்தை குரு பகவான் கொடுப்பார் என்றால் இரக்கமற்ற கடின மனத்தை செவ்வாய் கொடுப்பார். எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம் விருச்சிகம் இது போன்ற லக்னமாகி, அல்லது மகரம் கும்பம் இது போன்ற லக்னங்களாகி, சனி செவ்வாயுடைய லக்னங்களில் செவ்வாய் தொடர்பு கொண்டு செவ்வாய் கொஞ்சம் சுபத்துவமாக இருந்தால் அவர் வந்து ரொம்ப ஹார்ட் மைண்டாக தன்னுடைய முடிவை மாற்றிக்காதவராக இருப்பார். அதே நேரம் செவ்வாய் கொஞ்சம் பாபத்துவமாக, எந்த விதமான சுபர்கள் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் அவர் வேறு வகையான, நீங்கள் கேட்ட டெரிஃபிக், ரவுடி பையன். இப்போ ஒருத்தர் வந்து அருவாலில் வெட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் போய் ஒரு கூலிக்காரன், ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் அருவால் எடுத்து வெட்டும்போது அவன் வந்து இரக்கமில்லாத ஒரு ஹார்ட் மைண்ட் இருக்கிறனால தான் அருவால் எடுத்து வெட்ட போகிறான். இப்போ அந்த அருவால் எடுத்து வெட்டும்போது ஐயோ இந்த அளவுக்கு வலிக்குமே, இந்த அளவுக்கு ரத்தம் வருமே, இந்த அளவுக்கு செத்து போவானே அப்படின்ற ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா அவனால் அருவாலையை தூக்க முடியாது. ஆகவே ஒரு ஆயுதங்கள், ஒரு கடின மனம், எதிலும் வந்து ஒரு அடுத்தவற்றை புறக்கணித்து தன்னுடைய நலத்தை மட்டுமே பேணுகின்ற ஒரு அமைப்பை செவ்வாயும், செவ்வாயோடு இணைந்த சனியும், சுபத்துவ அமைப்புகள் குரு சுக்கர புதன் இவைகளோடு தொடர்பு கொள்ளாத செவ்வாய் கொடுப்பார். இதுவே வந்து கடின மனத்திற்கான ஜோதிட விதி. நிச்சயமாக ஒரு நேயரை நாம் பார்க்கலாம். வணக்கம் குருஜி, நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய யாருக்காக பார்க்க போறீங்க? சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க. 27 3 1991 நேரம் சொல்லுங்க சார். காலையில 8:05 AM ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? குட் மார்னிங் சார், ஆக்சிஜன் கிடைக்குமா சார்? சூரிய சந்திர தசாபதிகள் எப்படி இருக்கும் சொன்னேன் சார். அரசு வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? எப்பவுமே சிம்மம் வலுவா இருக்கணும். சூரியன் சிம்மத்துக்கு 6-8 மறையக்கூடாது. இந்த அமைப்புகள் அரசு வேலை அமைப்புகள். உங்களுக்கு சூரிய தசை வந்து 12 சூரியன் மேஷ லக்னத்துக்கு மறைஞ்சு அடுத்த பிப்ரவரி மாதம் தை மாதத்திலிருந்து உங்களுக்கு சூரியன் வந்து தசை நடத்த இருக்கிறார். இந்த சூரியன் 12 மறைஞ்சு அம்சத்தில் வந்து நீசமாக இருக்கிறார். ஆகவே அரசு வேலை கிடைத்தாலும் நீடிப்பதற்கான தடைகள் இருக்குது. சூரியனை செவ்வாயை வலுப்படுத்துகிற பரிகாரங்களை பண்ணிக்கிற பட்சத்தில் வந்து அரசு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 10 சனி ராகு இருக்கிறதும் 10 இடத்துல சனி ராகு இருக்கிறதும்
சிம்மத்தில் சிம்மத்துக்குடைய சூரியன் 12 மறையிறதும் சிம்மம் சுப பார்வை இன்றி இருக்கிறதும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான தடைகள், செவ்வாயை வலுப்படுத்துகிற முறையான பரிகாரங்களான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது, உங்கள் பக்கத்தில் இருக்கிற பழமையான முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை வழிபடுறது, இதன் மூலமாக உங்களுடைய அரசு வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் அதிகமாக இது பண்ணிக்கலாம். ஆகவே இந்த ரெண்டு பரிகாரங்களையும் செய்யுங்க. 2017 தை மாதத்திற்கு பிறகு நடக்கிற சூரிய திசையில் நல்லவைகள் நடக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த நேர ஐயா வணக்கம். குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? சார் உங்களோட டிவி வால்யூம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சார். இப்ப பேசலாம். 23/6/21 சார். உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சார். எல்லாம் டிவி இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியில வாங்க சார். சொல்லுங்க சார். 23/6/79 நேரம் சொல்லுங்க சார். காலையில 5:55 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி வந்து ரிஷப நட்சத்திரம். சரி ஐயா விடும் கேள்வி கேளுங்க. 23 பிறந்தீங்களா? ஆமா சார். என்ன கேக்கணும்? கடந்த ஒரு வருஷமா கோச்சார ரீதியா பின்னடைவான அமைப்புகள் இருந்தது. மிதுன ராசிக்காரர்களே நல்ல வியாபாரியா இருப்பீங்க, நல்ல தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க. 10 அதிபதி வந்து குரு வந்து உங்க லக்னப்படி உச்சமாகி தசை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த கோட்சார ரீதியிலான சரியில்லாத பலன்கள் இப்போ வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே ரிஷபராசிக்கு இருந்தது. கடந்த ஒரு 10 இந்த அமைப்புகள் கொஞ்சம் விலகி இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சூரிய இப்போ நடக்க போகிற சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கிற சுக்கரதசையே உங்கள் சுக்கரபுக்தியே உங்களுக்கு பரவாயில்ல தான். ஆனால் குருதசையில் சுக்கரபுக்தி மிதுன லக்னத்திற்கு சுக்கரன் யோகமான ஆளாக இருந்தாலும் உத்தர காலாமிரதத்தில் மகாகவி காளிதாசர் குருதசையில் சுக்கரபுக்தியும் சுக்கரதசையில் குருபுக்தியும் நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுருன்னு எதிரெதிர் தன்மையுடைய ஒரு கிரகங்கள். உங்கள் அந்த அமைப்பு வந்து இந்த வருஷத்தோடு உங்களுக்கு விலகுது. குருதச சூரிய சுக்கரபுக்தி முடிஞ்சதுலேருந்து ஏன்னா ஏற்கனவே இப்போ வந்து ரிஷபராசி ரிஷபராசியோடைய அதிபதியும் 12 இருக்கிறார். ஆகவே விரயங்கள் தான், வரவுக்கு மீறின செலவுகளும் கடுமையான விரயங்களும் எதை தொட்டாலும் செலவுகளுமா இதாக தான் இருக்கும். இந்த அமைப்பு ஒரு 10 வந்து கோட்சார ரீதியிலும் இன்னும் 2-3 மாதங்கள் கழித்து சூரிய பக்தி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அந்த நல்ல அமைப்புகள் மாறும். ஆகவே 2017 வருஷத்தில் இருந்து உங்களுக்கு தொழில் நிலைமைகள் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஐயா நம்ம வெளியில் இருக்கும் பொழுது ஒரு நேயர்கள் வந்து உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க சொன்னாங்க. அதுவும் யங்ஸ்டர் கேட்க சொன்ன கேள்வி என்னென்னா, எந்த ராசிக்காரு எந்த ஜாதகக்காருக்கு வந்து காதல் தோல்வி அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லணும். 7.5 நடந்தால் காதல் தோல்வி நடக்கும். இப்போ தாடி வளர்த்துக்கிட்டு செய்கிற முக்காவாசி பேர் துலா ராசிக்காரங்களும் வெற்றி ராசிக்காரர்களும். இந்த காதல் தோல்வி இளைஞனுக்கு அப்படின்றது ஒரு காதல்ன்றது முதல்ல வந்து இளைஞர்களுக்காக சொல்லணும் அப்படின்றத நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். ஏன்னா இளைஞர்களுக்காக சொல்கிறதுன்றது இளைஞர்கள் எந்த காலத்துலையும் எதையும் கேட்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு பருவத்தில் இளைஞராக இருந்தவர்கள் தான். இந்த காதல் தோல்வி என்பது என்னென்னா, 7.5 காலங்களில் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், சனி பகவான் வாழ்க்கையின் தத்துவங்களை வேறு வகைகளில் எதிர்மறையான பலன்களில் நெகட்டிவான பலன்களில் சனி பகவான் வாழ்க்கையை கற்றுத்தருவார். ஆகவே ஒரு காதல் என்பது 7.5 நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு பையன் ஒரு வாலிபனுக்கு ஒரு 20-22 வயசு பையனுக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தி அவளை தோழியாக்கி அதன் பிறகு அவளை காதலின்ற ஒரு ப்ரொமோட் பண்ணி அவளோட சேர்ந்து பழகவிட்டு எதிர்பாலினத்தவர் பெண் என்பவள் என்ன அப்படின்றத புரிய வைப்பார். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும், இதையே நம்ம பெண்ணுக்கு வேறு மாதிரி சொல்லலாம். ஒரு வயது ஒரு பருவ பெண்ணிற்கு ஒரு ஆணை அறிமுகப்படுத்தி நண்பனாக்கி பிறகு காதலனாக்கி ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் எப்படின்றத புரிய வைப்பார். நெகட்டிவான வழிகளில் புரிய வைப்பார். ஏன்னா இப்போ 20-22 வயசில் காதல் வரும். ஒரு 2 வருஷம் 3-2 வருஷம் 7.5 லவ் பண்ணுவாங்க, 7.5 சண்டை போட்டுக்குவாங்க, 7.5 பிரிவு வந்துடும். அதன் பிறகு சனி முடிகிற நேரத்தில் அல்லது சனி முடிந்ததற்கு பிறகு அந்த ஆணுக்கோ பெண்ணிற்கோ திருமணம் என்ற வகையில் இன்னொரு ஒருத்தர் வரப்புறார். வாழ்க்கையில் ஒரு ஆணுக்கு பெண் வரப்புகிறார், பெண்ணுக்கு ஆண் வரப்புகிறார். எதிர்பால் இனத்தவரை புரிய வைப்பவர் காதல் என்கிற பெயரில் சனி. இது 7.5 காலங்களில் நடக்கும்.
ஒரு 20-22 வயசில் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், ஒரு பொண்ணை வெளியில் கூட்டு போனோம்னா அவளுக்கு மளிகை வாங்கி கொடுக்கணுமா, அல்வா வாங்கி கொடுக்கணுமா, அவகிட்ட காதலிக்கணும்னா வார வாரம் அவளை சினிமா கூட்டு போகணுமா, அவளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள, ஏன்னா விளையாட்டு பையனாக இருப்பான், சந்தோஷமாக வைத்துக்கொள்வது எப்படின்னு அவனுக்கு தெரியாது. அதுவும் காதல் என்பதும் ஒரு விளையாட்டாகத்தான் இருக்கும். ஒரு பெண் என்ன நினைப்பாள், எப்படி நடந்து கொள்வாள், அவள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை ஆணுக்கும், ஒரு ஆண் என்பவன் எப்படிப்பட்டவன், எந்த அமைப்பில் ஒரு ஆணில் வந்து ஆணுகிட்ட பழகினா அவன் நல்லவனாக இருப்பான், எப்படி ஒரு ஆண் ஏமாற்றி விட்டு போவான், எப்படி ஒரு ஆண் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு பெண்ணை உபயோகப்படுத்தி கொள்வான், இது போன்ற அமைப்புகளை ஏழரைச்சனை அமைப்புகள் இருபாலினத்தவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்கும். பின்னால் ஒருத்தி மனைவி என்ற பெயரிலோ, பின்னால் ஒருவன் கணவன் என்ற பெயரிலோ அவர்களுக்கு அமையப்போகிறார்கள். ஆகவே அடுத்து வர இருக்கின்ற வாழ்க்கையை ஒரு ஆணை புரிந்து கொண்டு எப்படி அவனுடன் குடும்பம் நடத்த வேண்டும் என்கின்ற அமைப்பை பெண்ணிற்கும், ஒரு பெண்ணை புரிந்து கொண்டு எவ்வாறு அவளை நன்கு வைத்து கொண்டு எவ்வாறு அவளை எப்படி அவளை சந்தோஷமாக வச்சு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறது என்றதை ஒரு ஆணுக்கும் புரிய வைப்பதற்காக அதற்கு முன்னால் ட்ரையல் என்ற பெயரில் ஒரு இந்த பேரில் காதல் என்கிற ஒன்றை கொடுத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏழரைச்சனை காலங்களில் புரிய வைப்பார். ஆகவே எல்லா நீங்கள் கேட்ட கேள்வியே ஆரம்பத்தில் தப்பு. எந்த ராசிக்காரனுக்கு காதல் தோல்வி? 12 ராசிக்காரனுக்கும் காதல் சக்ஸஸ் ஆகும், 12 ராசிக்காரனுக்கும் காதல் தோல்வியாகும். ஆகவே காதல் தோல்வி என்பது ஜாதக அமைப்பின்படியும் ஏழரைச்சனை காலத்தின் அமைப்பின்படியும் தான் நடக்குமே தவிர ராசிக்கும் அந்த அமைப்புக்கும் சம்மந்தம் இல்லை. ஏற்கனவே நீங்கள் ஒரு இதில் வந்து இந்த கேள்வியை கேட்டீங்க, கன்னிராசிக்கும் துலாராசி ஒத்து போக மாட்டேன். அந்த அமைப்புகளின்படி நான் சொல்ல வேண்டும் என்றால் ராசி ராசி அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதியும் நீங்கள் விரும்புகின்ற நபரின் ராசி அதிபதியும் நண்பர்களாக இருந்தால் உங்களுக்குள் ஒரு ஈர்ப்பு வரும். இது ஜோதிட விதி. ரெண்டாவது, அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான், இந்த அமைப்பு அவளும் நோக்கினால் அப்படின்ற இந்த பழமொழிகள்லாம் கண்டதும் காதல் அப்படின்றவர்கள் ஒரே லக்னம் அல்லது ஒரே ராசி, அல்லது இவருடைய ராசி அவருடைய லக்னமாக இருக்கும், அவருடைய ராசி இவருடைய லக்னமாக இருக்கும். இது போன்ற லக்னம் ராசி பொருத்தத்தில் தான் சில பேரை பார்த்தவுடன் ஈர்ப்பு வரும், பார்த்தவுடன் இவரை பிடிக்கும். பார்த்தவுடன் ஒருவரை பிடிப்பதற்கும் பார்த்தவுடன் ஒருவரை பிடிக்காமல் போவதற்கும் இதுவே காரணம். நிச்சயமாக ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம இதை பத்தி பேசுவோம். நேயர்களே, குறுஞ்ச நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை. குறிஞ்சி நேரம் தொடர்கிறது. ஐயா, ஒரு நேயரை நம்ம பார்த்து வரலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்கம்மா? காலையில் 6:10 AM சொல்லுங்கம்மா. அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. சூரியனும் சந்திரனும் லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும் இணைந்து அமாவாசை யோகத்துல பிறந்திருக்கிறார். சிம்மம் வலுவாக, சிம்மம் வந்து பாப தொடர்புகள் இன்றி சூரியன் வலுவாக இருந்தா அரசாங்க வேலை கிடைக்கும். ஆனால் இப்போ கிடைக்காது, ஒரு வருஷமா அது ஆகும். ஏன்னா விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வேலையில் வேலையில் இருக்கிற வேலையே கிடைக்காம, உள்ள வேலையே கிடைக்காம, இருக்கிற வேலையிலே நிம்மதி இல்லாத அமைப்புகள் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இளம் பருவத்து ஆட்களுக்கு, அதுவும் அந்த 30 வயதிற்கு கீழானவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவான காலகட்டம். வேலை, தொழில், வியாபாரம், திருமணம், இந்த மாதிரியான எந்த அமைப்புகளும் சரியாக வந்துகிட்டு இருக்காது. ஆகவே 2018 தான் இவருக்கு அரசு வேலை அமைப்புகள் சித்திக்குமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இன்னொரு நேயர் பார்த்துடலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், சென்னை திருவண்ணாமலை. சொல்லுங்க சார், யாருக்காக பார்க்க போறீங்க? என் பையன் சந்திரன். என் பையன் கௌதம் சார். சரி, பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 26/3/96 ஆமா. நேரம் சொல்லுங்க சார். 9:30 ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேளுங்க. என்ன கேட்கணும்?
பையனுடைய கல்வி வலையை இப்போ பையன் வந்து துலாம் லக்னம், எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்துல போய் வலுவாக போய் மறைஞ்சிருக்கு. இப்போ குரு தசை நடக்குது. 26 வயசு வரைக்கும் பையனுக்கு அப்படி ஒன்றும் சரியான அமைப்புகள் இல்லை. 16 வயசில் குருதசை, 2012 குருதசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த 16 வயசுக்கு பிறகு நடக்கிற 32 வயசு வரைக்கும் குருதசை. துலா லக்னத்துக்கு இந்த குருதசையே வரக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்புகளை எழுதியிருக்கிறேன். 16 வயதுலேருந்தே பையனுக்கு வந்து பின்னடைவான காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்னங்க கல்வி? ஆமாம், நான் அதைத்தான் சொன்னேன். பையன் வந்து ஜாதகம்னா யோக ஜாதகம்தான், ஆனால் இந்த துலா லக்னத்துக்கு ரிஷப் லக்னத்துக்கு குருதசை, வலுப்பெற்ற குருதசை வரக்கூடாது. நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே 6 நம்பரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், 6-8 பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். 16 வயசுன்றது ஒரு +1 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த +1லேருந்தே உங்கள் பையன் இப்போ சரியாக இருந்திருக்க மாட்டாரே. ஆமா, பையன் ஜாதகம் யோக ஜாதகம், குருதசை வந்து பின்னடைவான ஒரு அமைப்புகளை தான் கொடுக்கும். 16 வயசுல ராகுதசை வரைக்குமே வந்து ராகு வந்து கன்னியா ராகுவா இருந்து 12வது வீட்டில் ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அவர் தாக்கு பிடிச்சார். பிறந்ததே திருவாதிர நட்சத்திரம். இப்போ 16 வயசுலேருந்து இன்னொரு 16 வருஷம் 32 வயசு வரைக்கும் யோகங்களை, அதிர்ஷ்டங்களை தடுக்கின்ற ஒரு அமைப்பு குருதசை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எல்லாமே தடங்கள் தாமதமாக தான் இருக்கும். சுக்கிரன் வந்து வலுவில்லாமல் இருக்கிறார். சுக்கிரன் 7வது வீட்டில் உட்காந்து லக்னத்தை பார்த்தாலும் சுக்கிரனை விட குரு பகவான் தான் ஆட்சி அமைப்பில் இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே கொஞ்சம் தட தாமதமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை இவருடைய பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை, ராகு கேதுக்களோட பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்குது. வருடம் ஒரு முறை காலகஸ்திக்கு இவருடைய பிறந்த நட்சத்திரமான திருவாதிரைக்கு போய் ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. ஒரு முதல் நாள் சாயந்தரமே குழந்தைய பையனை கூட்டிட்டு போயிட்டு காலகஸ்தியில் தங்கி அடுத்த நாள் ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. இப்போ காலகஸ்தியில் ருத்ராபிஷேகம் பண்ணுவது கும்பாபிஷேக பணிகளின் காரணமாக வருகின்ற தை மாதம் வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதனால தை மாதத்திற்கு பிறகு காலகஸ்திக்கு போய் ருத்ராபிஷேகம் பண்ணுறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். அடுத்து எந்த ஊரில் இருக்கிறீங்க? ஆமாம், ருத்ராபிஷேகம் அதாவது சிவனுக்கு பண்ணுற அபிஷேகம் தான், வேற எந்த பொருள் இல்லை. ஒரு 600 ரூபா என்னமோ டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போனோம்னா அபிஷேகத்தை பார்க்கலாம் அவ்வளோதானே, தவிர வெளியில் யார்கிட்டையும் எதுவும் கேட்கணும் அப்படின்றதெல்லாம், எதுவும் பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எந்த ஊரில் இருக்கிறீங்க? சென்னையில் இருக்கிறீங்க இல்லையா? சென்னையில் இருக்கிறீங்கன்னா சுக்கிரனுக்காக 1000 வருடங்களுக்கு முன்னால் பெரிய புராணம் தந்த சேக்கிழார் பெருமான் நிர்மாணித்த மிகச்சிறந்த அருள் மிகுந்த கோவிலான மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோவில். மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயிலுக்கு பையனை வெள்ளிக்கிழமை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நாளிகை நேரம் எனப்படுகின்ற 24 நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ளே இருக்க வைங்க. சுக்கிரன் வலுப்பெறுவார். சுக்கிரன் வலுப்பெற குருவோட சாதகமற்ற பலன்கள் உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் நீங்க ஆரம்பிக்கும். தற்போது நடக்கிற குருதசையில் கொஞ்சம் தத்தி தத்தி தான் எதையும் பண்ணுவார், அதனால் ரொம்ப இதாக பண்ண வேண்டாம். பிற்பகுதி இது வந்து ஒரு 24 வயசுக்கு பிறகு 16லேருந்து 2வது பகுதியான 8 வருஷம் குரு வந்து பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டார். அதே நேரத்தில் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், 32 வயசுக்கு பிறகு சனி தசை வருது. சனி புதன் போன்ற அமைப்புகள் கிட்டத்தட்ட 60 வருடங்கள் அந்திம காலம் வரைக்கும் யோகமான தசை இருக்கிறனால உங்கள் பையன் ரொம்ப நல்லா இருப்பார். அதனால பையனை பற்றி பெருசாலாம் கவலைப்பட வேண்டாம். குருதசை மட்டும் விளங்கலை. கவர்மெண்ட் வேலைங்களா பிரைவேட் வேலை கிடைக்கும்? எல்லாத்துலேயுமே தடங்கள்னு சொல்லிட்டேன், ஆனால் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரனுக்கு சிம்மம் வலுவாக இருக்கிறது, ராசிக்கு 10ல சூரியன் இருக்கிறார். மிதுன ராசியாகி மிதுனத்துக்கு 10வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனாலையும், சிம்மத்தை வந்து குரு பார்க்கறதுனாலையும், இதே குரு வந்து 3வது வீட்டில் ஆட்சியாக உட்காந்து சிம்மத்தை பார்க்குறார். ஆகவே அரசு வேலை உறுதியாக கிடைக்கும், ஆனால் எல்லாமே தடைகளாக இருக்கும். நான் சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து போக சொல்லுங்க. 24 நிமிஷம் எனப்படுகிற ஒரு நாளிகை என்னப்படும், 24 நிமிஷம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கணும். அழைத்தமைக்கு நன்றி. ஐயா, இந்த கல்வியில் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த கல்வின்றது ரொம்ப முக்கியமானது. அதில் தாம் பிள்ளை வந்து கல்வியில் பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? எந்த ஜாதகக்காரங்கள் கல்வியில் அதிக அளவில் புலமை பெறுவாங்க? இந்த புலவர் அளவிற்கு செல்லும் அளவிற்கு எந்த ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லுங்கள். கல்வியில் முன்னிலை முதன்மை பெற வேண்டும்னா உயர்கல்வி ஆரம்ப கல்வின்னு நாங்கள் 2-3 விதமாக பிரிப்போம். இந்த ஆரம்ப பேசிக்குன்னு சொல்கிறது கல்விக்கு 4வது இடம், உயர்கல்வின்றதுக்கு 9வது இடம்னு சில ஜோதிட விதிகள் இருக்கின்றன. கல்வி அப்படின்னு சொன்னாலே புதன் தான். ஒரு அறிவுக்கான அறிவு சார்ந்த கிரகம் புதன். புதனைத்தான் நிபுணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேத ஜோதிட சாஸ்திரங்கள் நிபுணன்னு சொன்னால் ஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். சில பேர் பாம் ஜீனியஸ், பிறந்ததுலேருந்தே நல்ல படிப்பு நல்ல மெமரி பவர். அதாவது அடுத்து
இந்த மனப்பாடம் செய்யும் திறன், கல்வியே இப்போது மனப்பாடம் செய்கிற திறன் தான் ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் மாதிரி குருகுலம்லாம் இப்போ கிடையாது. இப்போ வந்து கல்வினாலே நீங்கள் வந்து நெட்டுருவு போடணும். சில எல்லா ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் டூ புஸ்தகத்தை அப்படியே கடித்து முழுங்கி மனசுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் முழுங்க வச்சுட்டு கொண்டு போய் பரிச்சைக்காரில் அதை அப்படியே நீ வெளியில் ஓப்பன் பண்ணி எழுதிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒன்று படித்தேன், அதாவது ஒரு 1100 கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே சென்டம் வாங்கின ஒரு பையனால் வந்து ஒரு பேங்க்கு சலானை ஃபில் பண்ண முடியல அப்படின்றத ஒரு பத்திரிகையில் இதிலேயே படித்தேன். கல்வியோட நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கல்வி மெமரி பவர், அதாவது மனப்பாடம் செய்யும் திறன், எதையும் சுலபமாக கிரகிக்கும் திறன். ஒரு விஷயத்தை வந்து போர்டில் வந்து வாத்தியார் எழுதி போடுறாருன்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு புதன் தான் துணை பண்ணுவார். ஆகவே ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நிபுணன் எனப்படும், அறிவுக்கு அதிபதியான புதன் எனப்படும் புதன் கிரகமும், நான்காம் வீடும், அது உயர்கல்விக்கு 9ஆம் இடம், 4ஆம் இடத்தை ஒரு லக்னத்திற்கு 4ஆம் பாவமும், அந்த 4ஆம் பாவாதிபதியும் வலுத்திருந்து புதனும் ஆட்சி உச்சமாக இருக்கிற நிலைமையில் கல்வி அறிவு ரொம்ப நல்லா வரும், நல்லா படிப்பார், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பார், கணக்கில் 100க்கு 100 எடுப்பார். கணிப்பொறியியல் சாஃப்ட்வேர் எனப்படுகின்ற அந்த அமைப்புகளில், ஏன்னா உலகமே இப்போ சாஃப்ட்வேர்ன்ற ஒரு அமைப்புகளில் தான் ஆகிப்போச்சு. இந்த சாஃப்ட்வேர் துறைகளில் அவர் முதல் நிலைமையாக முதல் இதாக இருப்பார். இந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற அத்தனை ஜாதகத்திலையும் பார்த்தாலும் புதன் 100% புதன் வலுவாக இருப்பார். புதன் வலுவாக, இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் நிரூபிக்கப்பட்ட விதிகள், விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட விதிகள். எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தை நாங்கள் என்ன சொல்கிறோம், விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஏன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கெல்லாம் புதன் உச்சமாக இருக்குது, புதன் வலுவாக இருக்குது, புதன் கன்னி மீனத்தில் ஏன் இருக்கிறாரு, டாக்டர் எல்லாத்துக்கும் 10ஆம் இடத்தோடு ஏன் வந்து செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கு, ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் ஏன் 10ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டிருக்குன்னு நிறுவிங்கன்னு தாங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். என்னால் இந்த அமைப்புகளை ஒரு 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 ஜாதகத்தில் குறைஞ்சது 100க்கணக்கான ஜாதகங்களை தனித்தனியாக கொடுக்க முடியும். தினசரி நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்குறேன். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் ஒருத்தர் டாக்டராக இருந்தால் அவருக்கு 10ஆம் வீட்டோடு சூரியனும் குருவும் செவ்வாயும் தொடர்பு கொண்டே இருக்கும். ஒருவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தால் அவருக்கு புதன் வலுவாக இருக்கும். இது போன்ற விதிகளை நிரூபிக்க எங்களால் முடியும். ஆகவே கல்விக்கு அதிபதியான கிரகம் புதன் வலுவாக இருந்து 4ஆம் பாவம் வலுவாக இருந்தால் ஒருத்தர் கல்வியில் சிறப்பார். நிச்சயமாக ஐயா, ஒரு நேயரை நம்ம பார்த்து விட்டு விடலாம். வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம், என்னோட வைஃபுக்கு கேட்கணும் மேடம். சரிங்க சார், வைஃபுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். வைஃபோட பிறந்த தேதி வந்துட்டு என்ன சார் சொல்லுங்க? 8/2/1990. சரி, நேரம் சொல்லுங்க சார். நேரம் மதியம் 12:22 மேடம். மதியம் 12:22. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். கூட்டராசி கடக நட்சத்திரம். கடகராசி கூட்ட நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி? ஐயா வணக்கம், நான் உங்களோட பெரிய விசிறி உங்க மனைவிக்கு ரிஷப லக்னமாகி பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர பௌர்ணமி யோகத்துல அமர்ந்து அந்த சிம்மம் வலுத்தாலே அரசு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும்னு அடிக்கடி எழுதியிருக்கிறேன். அந்த பிளாக்லேயே நீங்கள் பிளாக்கை படிக்கிறேன்றீங்க, அதுலேயே பிளாக்லேயே நான் நிறைய அமைப்புகள் எழுதியிருக்கிறேன். ரிஷப லக்னத்தில் பிறந்து நீங்கள் என்ன ராசி? கடகராசி. நீங்கள் கடகராசி? இல்லை, மனைவி கடகராசி. நீங்கள் வந்துட்டு மகரவங்க. நீங்கள் மகர ராசி, மனைவி கடகராசி, ரெண்டு பேருமே வந்து அந்த கணவன் மனைவிக்குரிய ராசியாக இருக்குது. அடுத்து இந்த சனி தசை கொஞ்சம் இந்த அமைப்பின்படி குரு வந்து இப்போ வந்து 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். 2ஆம் வீட்டில் உட்காந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே அடுத்த வருஷம் நடக்கிற குரு புக்தியில் தான், குரு புக்தி 2.5 வருஷம், இந்த ஒரு 10 வினாடி மட்டும் கிடைக்கிற இந்த நேரத்தில் வந்து என்னால் துல்லியமாக எந்த மாதத்தில் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது தான், நேரம் கிடைச்சா தான் அந்தளவுக்கு கணிக்க முடியும். தற்போது வந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற குருவோட புக்தி வந்து இன்னும் 2-3 மாதங்களில் நடக்க இருக்கிறதுனால வர இருக்கின்ற புதன் திசை குரு புக்தியில் உங்கள் மனைவிக்கு நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். குரு புக்தி தான், அதே குரு புக்தி தான், ரெண்டு நல்ல விஷயங்களும். ஏனென்றால் குரு தான் புத்திரக்காரகன், குரு தான் தனக்காரகன். தனம் என்றால் பணம், தனம் என்றால் பணம். பணம் எப்போ கிடைக்கும்? வேலை கிடைச்சா கிடைக்கும்.
குரு வந்தா தான் தனமும் தனமும் புத்திரமும். அவர் அந்த ரெண்டாம் வீட்டில் வந்து சனியோட பார்வையில், சுக்கர சனியோட பார்வையில் சுபத்துவமாகி நல்ல வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறனால இந்த குரு புக்தியில் தான் குழந்தையும் அரசு வேலையும் உறுதியாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த நேரம் நம்ம பார்த்துலாம் ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க முருகேசன், யாருக்காக பார்க்க போறீங்க? உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. சரி ஐயா, உங்க கேள்வி கேட்டீங்க. அறுபது வயசு ஆக போகுது. அறுபது வயசுல செவ்வாய் தோஷம் பாக்குற முதல் நாள இப்பதான் பாக்குறேன். செவ்வாய் தோஷம், செவ்வாய் தோஷம், செவ்வாய் செவ்வாய் தோஷம் எனப்படுவது திருமணத்திற்காக மட்டுமே பார்க்கப்படுகிற ஒரு அமைப்பு. லக்னத்துல செவ்வாய் சனியோட, லக்னத்துல செவ்வாய் சனியோட பார்வையில இருக்கிறதுனால கோபக்காரரா இருப்பீங்க. சரிங்களா? இல்ல எந்த பக்கத்து வீடு யோகமா இருக்கும்னு கேக்குறீங்களா? கிழக்கு, கிழக்கு உங்களுக்கு யோகம், மேற்கு, மேற்கு வேண்டாம். கிழக்கு யோகம், மேற்கு வேண்டாம். கிழக்கை தவிர மூன்று, மேற்கு தவிர மூணு திசையுமே பரவாயில்ல, ஆனா கிழக்கு நல்ல யோகம், மேற்கு வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றி. கலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த நேரம் நம்ம பார்த்துலாம் ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், மகர லக்னம். ஐயா விட உங்க கேள்வி கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? சரி, எனக்கு எப்போ சார் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், எப்போ சார் மேரேஜ் ஆகும்? எப்போ அரசு வேலை கிடைக்கும், எப்போ வந்து கல்யாணம் திருமணம் ஆகும்? அரசு வேலையும் திருமணம் பத்தி கேள்வியாம்மா? அரசு வேலையும் திருமணத்தை பத்தினா கேள்வியா? ஆமா சார். இப்போ வந்து இந்த விருச்சிக ராசி எல்லாத்துக்குமே பின்னடைவான காலகட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒவ்வொரு வாரமும் நம்ம வென் டிவி நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னுடைய ஜாதகப்படி மகர லக்னமாகி எட்டில் செவ்வாய் இருக்கிறார், ராசியிலேயே சனி இருக்கிறார். உன்னுடைய அமைப்புக்கு 28 வயசுக்கு பிறகு திருமணம் ஆகிறது மிகப்பெரிய யோகம். இப்போவே வந்து முன்னாடி திருமணம் ஆகக்கூடாது, தாமதமான திருமணம் நல்லது. 2017 வருஷம், இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும், 2017 வரைக்கும் எந்த நல்ல சம்பவங்களும் அனுஷ நட்சத்திரத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த நல்லதும் நடக்காது. அனுஷ நட்சத்திரம்னு சொல்லலை, விருச்சிக ராசிக்கு 2017 பிற்பகுதி வரைக்கும் எந்த விதமான நல்ல அமைப்போடு நடக்காது. அப்படி நடந்தால் அதில் ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கான வில்லங்கங்களை தான் சனி பகவான் கொடுப்பார். ஆகவே பொறுத்தது பொறுத்த உன்னுடைய ஜாதகம் ரொம்ப யோகமான ஜாதகமாக இருக்குது. சனி பகவான் 11 வீட்டில் வளர்பிறை சந்திரனோட கூடி தன்னுடைய லக்னத்தையே பார்க்குற ஒரு நல்ல அமைப்பான ஜாதகம். எட்டில் செவ்வாயும் ராசிக்கு, ராசியிலேயே சனியும் உட்கார்ந்துருக்கிறதுனால தாமத திருமணம் நிச்சயமாக. உனக்கு 30 வயசுலேருந்து சகல பாக்கியங்களும், நீ கேட்குற அரசு வேலை மற்றும் திருமண அமைப்பு 30 வயசுலேருந்து ஆரம்பிக்குது. 30 வயசுலேருந்து ரொம்ப நல்லா இருப்ப. சுக்கரதசையெல்லாம் உனக்கு பின்னாடி வர்றதுனால பின்னாடி நல்ல யோகமான தசை. 30 வயசு ஆகுமா, ஒரு வருஷம் மட்டும் பொறுத்துக்கும், நல்லா இருப்பேன்.
அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஐயா, இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு வயசானவர் வந்து கேட்டார். உண்மையாகவே இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க எந்த வயசில் கல்யாணம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இல்லை அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே யாரை வேணாலும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாக? எப்படி யாரை அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க? செவ்வாய் தோஷம்ன்றதே வந்து மிக மிக ஒரு துல்லியமான ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடரால் தான் கணிக்கப்படணும் அப்படின்றத நான் அடிக்கடி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வந்து மாலை மலர்லேயும் பாலஜோதிடத்துலேயும் வெளிவந்த என்னுடைய செவ்வாயின் சூட்சுமங்கள் பற்றின கட்டுரைகளில் கூட இந்த அமைப்பை தான் நான் வலியுறுத்தியிருக்கிறேன். பொத்தான் பொதுவாக லக்னத்தில் இருப்பதாலோ அல்லது 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருப்பதாலோ செவ்வாய் தோஷம் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் மூல நூல்களில், ஞானிகள் அருளிய மூல நூல்களில் செவ்வாய் தோஷத்தை பற்றி குறிப்பாக இது செவ்வாய் தோஷம் அப்படி இப்படிலாம் எந்த ஒரு மூல நூல்களையும் இல்லை. இடையில் வந்து செவ்வாய் வந்து இடையில் வரப்பட்ட விளக்க நூல்களில் தான் செவ்வாய் தோஷம் பற்றிய குறிப்புகள் வருதே தவிர மூல நூல்களில் வந்து செவ்வாய் தோஷம் பற்றி இவ்வளவு பயமுறுத்தறதா, செவ்வாய் இருந்தாலே அவன் வாழ்க்கை கெட்டு போகும், கல்யாணம் தாமதமாகும் அப்படின்ற அமைப்புகள்லாம் இல்லை. எல்லா 9 கிரகங்களையும் போல செவ்வாயும் வந்து தன்னுடைய கர்ம விலன்படி, கர்ம பலன்களின்படி, தன்னுடைய தான் இருக்கும் பாவத்தின்படி தான் அந்த ஜாதகருக்கு யோகம் அல்லது அவயோகம் தருவதற்கு கடமைப்பட்டவர். செவ்வாய் தோஷம் அப்படின்றத வந்து மிக நுணுக்கமாக கணிக்க வேண்டும். செவ்வாய் இருக்கிறதுனாலே 7லையோ 8லையோ இருக்கிறதுனாலே இதாக இல்லை. இப்போ நான் அந்த பொண்ணுக்கு 8ல செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னது கூட அந்த அமைப்பை மட்டும் வச்சு நான் சொல்லலை, செவ்வாய் சுபத்துவம் ஆகாததால் சொன்னேன். அதே நேரத்தில் அந்த வயதானவங்க கேட்ட மாதிரி செவ்வாய் வந்து திருமணத்திற்காக மட்டும்தான் பார்க்கப்படுது. செவ்வாய் தோஷம் திருமணம் ஆயிட்டாலே அந்த செவ்வாய் தோஷ அமைப்பு நிவர்த்தி ஆகிவிடும். செவ்வாய் தோஷம்னா என்ன? குற்றம், தாமத திருமணம். தோஷம்ன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு குற்றம் அல்லது குறைபாடு அப்படின்னு பொருள். ஆக இந்த தோஷம் அப்படின்றத வந்து தாமதமாகும் அல்லது நடக்கவே நடக்காது. திருமணம் தாமதமாகும், திருமணம் நடக்காது. இந்த அமைப்புகளுக்காக தான் பார்க்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனால் லட்சக்கணக்கான பேருக்கு செவ்வாதச அமைப்புகள் இருந்தாலும் அதில் 1-2 பேருக்கு தான் அந்த செவ்வாதசன்றது உண்மையாக இருக்கும். ஆகவே செவ்வாதசத்தை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. செவ்வாய் தோஷத்துக்கு அமைப்பில் வந்து லக்னாதிபதியை வலுப்படுத்துகிற பரிகாரங்களை பண்ணால் உடனே செவ்வாதோஷம் நிவர்த்தி ஆகிடும், தாமத திருமணங்களும் அமையாது, திருமணத்திற்கு பிறகும் நல்ல வாழ்க்கை அமையும். நிச்சயமாக. ஒரு நேயரை நம்ம பார்த்து விட்டு வரலாம். வணக்கம் குறிச்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சார். வணக்கம் சார், உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, இல்ல டிவியை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. என்ன கேள்வி கேக்கணும்? காலர் கட் ஆயிட்டாருங்க சார், அடுத்த நேயர் வந்திருக்காங்க. இப்போ நீங்க கேட்ட பூச நட்சத்திரம். வணக்கம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக பார்க்க போறீங்க? யாருக்காக பாக்குறீங்கம்மா? ஹஸ்பண்ட்காக பாக்குறீங்க. சரிங்க மேடம், உங்களுடைய ஹஸ்பண்டோட பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 1972 ஆகஸ்ட் 30. 1972ங்களா? 72. சரி, நேரம் சொல்லுங்கம்மா. 1:48 PM. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அஸ்வினி, சாரி, வரணி நட்சத்திரம். சரி, ஐயாவோட உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேட்கணும்? சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்கம்மா. சார், ஹஸ்பண்டு ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா வந்து எதுலையுமே ஒரு இது இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ரொம்ப டேலண்டடான ஆளு, எதுலையுமே ஒரு இது இல்லாம இன்னும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப டேலண்டா இருப்பாரு, அதே நேரத்துல ரொம்ப நல்லவனா இருப்பாரு. ஹலோ. ரொம்ப டேலண்டான ஆளா இருப்பாரு, அதே நேரத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் ஏமாலியா இருப்பார். இந்த தனுசு லக்னம் மீன லக்னத்துல ஏமாலியா இருப்பார், அதிகமா வந்து நம்பி ஏமாறுவார். இந்த நம்பி ஏமாறுறது குணம் இருக்கிறவங்க தான் தனுசு மீன லக்னக்காரங்கள் பாதிக்கப்படுறது. மேஷராசி இருக்குது, இப்போ இது வரைக்கும் 18 வருஷமாக வந்து 2ஆம் வீட்டில் உட்காந்து பாக்கியத்தையும் தனத்தையும் கெடுத்த ராகுதசை. கிட்டத்தட்ட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் 18 வருஷமாக ராகுதசை நடந்தது, 2ஆம் வீட்டில் உட்காந்து நடந்தது நல்லது இல்லை.
அந்த ராகுவுக்கு இடம் கொடுத்த சனி போய் ஆறாம் வீட்டில் உட்காந்ததுனால கடன் தொல்லைகள் எதுலேயுமே தடைகள் எதுலேயுமே ஒரு தொழிலில் நிலையில்லாத ஒரு அமைப்பு. இப்போ தான் வந்து உங்கள் கணவருக்கு யோகத்தை தர இருக்கின்ற குருதசை ஆரம்பமாயிருக்கு. குருதசை ஆரம்பித்த 1.5 வருஷமாகவே மேஷராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் அடுத்த வருடம் குருதசை சுயபக்தி முடியுது. குருதசை சுயபக்தி முடிகிறதுல இருந்து இந்த மிகப்பெரிய டேலண்டான நல்ல மனுஷன் உண்மையிலே நல்லா இருப்பார். இந்த குருதசைக்கு பிறகு இன்னொரு 14 வருஷம் இந்த குருதசை சுயபக்திக்கு அப்புறம் வர்ற புதன் இந்த சனிபக்தி ஆரம்பிக்கிறதுனால 2017 தீபாவளியில இருந்து தான் எல்லா விதமான வியாபாரம் தொழில் வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லா நிம்மதிகளும் உண்டு. 2017 தீபாவளியிலிருந்து நல்லா இருப்பாருமா, எல்லா விதமான பாக்கியங்களும் கண்டிப்பாக உண்டுமா, வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றிமா. ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துவிட்டோம். இவ்வளவு நேரம் நேயர்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளித்தீர்கள், மிக்க நன்றி. நேயர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் தீர்வு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் அமையட்டும். நன்றி, வணக்கம்.